ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போது தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் இனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக்கஸ்ட் ஏர்ட்ராப் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைபர் கனெக்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புது கேம்பெயின் எடுத்து வந்திருக்காங்க, அது நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பார்த்துலாம். வீடியோக்குள்ளே பார்த்து மட்டும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடலைனாலும் நம்மளுடைய ட்விட்டரில் வந்து ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் டெலிகிராமில் அப்டேட் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மஸ்ட்டு மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சைபர் கனெக்ட் ஈக்கோ சிஸ்டம் பற்றி நம்ம இப்போ தான் பேசுகிறோமான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒரு டைமில் இன்ட்ரொடக்ஷன் அண்டு வந்து கேம்பெயின்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. அது எப்படி கிளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பேசிக் பார்த்துருந்தோம், இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சம் அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மேலே வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேங்க, ஏன்னா லென்ஸ் ப்ரோட்டோக்கால் அளவுக்கு இவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக $25 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்மி தான்டா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கம்மி தான். இந்த இப்போதைக்கு நிறைய ப்ராஜெக்ட் ரைஸ் பண்ணுறது வரைக்கும் பார்க்கும்போது இது வந்து கம்மி தான். பட் ஆனால் இவங்க ப்ராஜெக்ட் வந்து புஷ் பண்ணுறது கேலக்ஸி மாதிரி புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. கேலக்ஸி பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. சடனாக வந்துச்சு, எல்லா வெப்3 ப்ராஜெக்டையும் மடித்து தூக்கி சாப்பிட்டு டாப்பில் இருக்காங்க. இப்போ வெப்3 கேம்பெயின் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கேலக்ஸி தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலான க்ரோத்தில் வளர்ந்துட்டு இருக்க ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் தான் சைபர் கனெக்ட் ஈக்கோ சிஸ்டம். ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு கேம்பெயின் ஸ்பேஸ், இவங்க வந்து ஏஎம்ஏ ஸ்பேஸ். இவங்க வந்து A2Z எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டிஐடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெப்3ல வந்து கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறமே, ஐ மீன் ஏஎம்ஏ கண்டக்ட் பண்ணுறமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது. இப்போ ஃபேன் கிளப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, லைக் வந்து இது டொமைன் மாதிரியே. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து டோக்கன் கன்ஃபார்ம் எடுத்தாங்க. ஏர்ட்ராப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரூமராக தான் இருக்குது, பட் ஏர்ட்ராப் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம்டு ஆகலை, டோக்கன்ஸ் வந்து கன்ஃபார்ம் எடுத்தாங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, அவங்களுடைய மிரர் பேஜ்லேயே அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து டெலிகிராம் சேனல்லையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். சைபர் டோக்கன் கன்ஃபார்ம் எடுத்தாங்க, இது வந்து டேவோ பேஸில் எடுத்துகிட்டு வராங்க. டேவோ அப்படின்னாவே யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக அலோகேஷன் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜஸ் வந்து யூசர்ஸ்க்கு, எத்தனை பர்சன்டேஜஸ் வந்து டீமுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னும் வந்து ஷேர் பண்ணலை. பட் கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்துடும். என்னுடைய கசிங் படி இந்த இயர் வந்து எண்டு, இந்த Q3 இல்லைன்னா Q4 வந்து டோக்கனாமிக்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்துடும். அண்டு உங்களுடைய இயர்லி ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இயர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா Link3 ப்ரொஃபைல், ஐ மீன் சிசி ப்ரொஃபைல்னு இப்போ சொல்லிட்டு இருக்குது. இயர்லி ஸ்டேஜில் Link3 ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எத்திரியம் நெட்ஒர்க்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் BNB நெட்ஒர்க்கில் மைக்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எத்திரியம் நெட்ஒர்க்கில் மின்ட் பண்ண யூசர்ஸ்க்கு சிசி ப்ரொஃபைல் இயர்லி அடாப்டர் அப்படின்ற மாதிரி ஒரு NFT வந்து நமக்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் மின்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வேலட்லேயுமே இருக்கும். நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு வந்து கில்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரூல்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒன்லி 20,000 சம்திங் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு ரூல். இது கண்டிப்பாக நமக்கு டோக்கன் ஷேர்ட்டப் கொஞ்சம் சம் பர்சன்டேஜஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுமே கிடைக்கும். இந்த ஒரு ரீசனால தான் இயர்லி ஸ்டேஜில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறது ஒரு பெட்டரான விஷயம். நிறைய பேர் லென்ஸ் ப்ரோட்டோக்காலை மிஸ் பண்ணிட்டோம், நானே மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு ரீசனால தான் இந்த ப்ராஜெக்ட் மேலே நான் வந்து இவ்வளோ இன்டென்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கஷ்டம் தான், ஹார்ட் தான், எடுத்தோடனே உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து டைம் வேணும், அண்ட் வந்து நமக்கு அந்த மிஸ்ட்ரி பாக்ஸஸ் கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரேரான விஷயந்தான். அப்படி கிடைச்சதுன்னா லக்கு, அதை தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட உண்மையான ஹாட் டாபிக் பற்றி பார்க்கலாம். சைபர் கனெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் கிளப் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக நமக்கு மினி ஷேட்ஸ் அந்த வந்து மிஸ்ட்ரி பாக்ஸஸ்மே கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு டொமைன் NFT மின்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சிசி ப்ரொஃபைல் கண்டிப்பாக வேணுங்க. அது மின்ட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், நீங்கள் இப்போ கூட மின்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் வந்து இந்த வீடியோவிலேயே மென்ஷன் பண்ணுறேன். இந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மஸ்ட்டு ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு கேம்பெயின் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு கேம்பெயினில் தான் மினி ஷேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிவார்ட்ஸாக கொடுக்க போகிறாங்க. என்கேஜிங்மெண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கேம்பெயினில் என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 200 மிஸ்ட்ரி பாக்ஸஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மிஸ்ட்ரி பாக்ஸஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.4 Ethereum, அரௌண்டு $500 ப்ளஸில் இருக்குது. அடுத்தது 1 lakh மினி ஷேட்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நார்மல் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மிஸ்ட்ரி பாக்ஸஸ்க்குள்ளே இருக்கிறது, இதுதான் அந்த ஐட்டம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $0.3 Ethereum மேலே இருக்குது, $400 சம்திங். அண்ட் இதனுடைய பார்த்தீங்கன்னா ரேரிட்டி இருக்குங்க, இதில் மொத்தமாக 3 ரேரிட்டி இருக்குது.
ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரியுமே வந்துட்டு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் வந்து பை பண்ணதும் பை பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இப்போ இயர்லி ஸ்டேஜ் நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு சேல் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். பட் என்னுடைய சஜஷன்ஸ் பற்றி இது வந்து ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மினி சாட்ஸுடைய ப்ரைஸ் மினிமம் $50க்கு மேலேயாவது போகும். ஒரு மினி சாட்ஸுடைய ப்ரைஸ் $50 போகும். பர் யூஸர் பார்த்தீங்கன்னா பர் வின்னிங் டிக்கெட்டுக்கு நம்ம வந்து டிக்கெட் பேஸில் தான் இது வந்து நமக்கு ரஃபைல் பண்ணி கொடுக்க போகிறாங்க. பர் டிக்கெட்டுக்கு 1 to 5 மினி சாட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கேம்பெயின் இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயினில் வந்து நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் $200 to $300 ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இந்த ஒரு கேம்பெயின் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சர்லேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏர்ட்ராப் கன்ஃபார்ம்டாக கொடுப்பாங்க, அது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்ட்ராப் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த கேம்பெயினுடைய வின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 50,200 வின்னர்ஸ் மட்டும்தான் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. டிக்கெட் பேஸில் தாங்க சூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் டிக்கெட் பை பண்ணணும். அதை பற்றி நம்ம எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். மொத்தமாக 50,000 வந்து மினி சாட்ஸுக்காக, 200 வந்துட்டு மிஸ்ட்ரி பாக்ஸஸ்க்காக வந்து வின் சூஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க இந்த கேம்பெயினில் இருக்கிற ரிவார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ நம்ம எப்படி சிசி ப்ரொஃபைல் மின் பண்ணிட்டு இந்த ஒரு கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ப்ரொஃபைல் மின்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு வரும். இதில் தான் நம்ம ப்ரொஃபைல் மின்ட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் மின்ட் பண்ணுறதுக்கு ஃபீ தேவையில்லைங்க, கேஸ் ஃபீ தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 12+ கேரக்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படியும் எம்ப்ளாயி அப்படின்றது 12 வேர்ட்ஸ் கூட இருக்காது. நான் வந்து இ அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கட்டிடும். 0 தாங்க, உங்களுக்கு கேஸ் ஃபீ கூட கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே பாருங்கள், கேஸ் கூட ஃப்ரீ தாங்க. நீங்கள் கேஸ் ஃபீஸ் கூட பே பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேமுக்கு கீழேயே ஐஎம்ஏ நாட் ரோபோட் அப்படின்ற மாதிரி கேப்சா ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கேப்சா ஃபில்அப் பண்ணிட்டு கனெக்ட் ட்விட்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் கூட ஒரு ஆத்தரைசேஷன் மெசேஜ் போகும். இது நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஆத்தரைஸ் ஆகும். ஆத்தரைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மின்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் வந்து மின்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மின்ட் ஆனதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக என்எஃப்டி வந்து உங்களுடைய வேலெட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மேலேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுடைய யூசர் நேம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கலெக்ட் விஸ்ட் ஃபஸ்ட் விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட் விஸ்ட். இதுவுமே நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் தேவை கிடையாதுங்க. நான் முன்னே சொன்ன போல் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க கேம்பெயினுக்கு உங்களுக்கு 0.2 BNB மட்டும் கேஸ் ஃபீ இருந்தால் போதும், வேறு எதுக்குமே கேஸ் கிடையாது. நீங்கள் வந்து அந்த விஸ்ட் டோக்கன் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க்3 அஃபீஷியலை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன்இன் மெசேஜ் போகும். நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிக் ஆகிட்டு இந்த பக்கம் வெஸ்ட் டோக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் கேட்கும். இதுலேயுமே பாருங்கள் பக்கத்தில் கேஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வெஸ்ட்டுமே உங்களுக்கு மின்ட் ஆகிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதாங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ எண்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது லிமிட்டட் டைம் தான், ப்ராஜெக்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ வேணாலும் இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இது வந்து ஸ்டார்ட்டே பண்ணாங்க. பட் இன்னும் ஒரு 20 டேஸ்க்கு மேலே போயிட்டு இருக்குது, இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எனிவே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி இதுக்குமே அவங்க டோக்கன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் இல்லை. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் வெஸ்ட்லாம் கிளைம் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீஃபால்ட்டாக ப்ரொஃபைல் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எடிட் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது, பட் எடிட் பண்ணுறது பெட்டர். உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜ் மாற்றிக்கோங்க அண்ட் வந்து பேனர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டா லிங்க், ட்விட்டர் லிங்க் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும், அவ்வளோதான். தென் நீங்கள் ப்ரொஃபைலை எடிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் டேப் அகைன் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில், ட்விட்டர் அண்டு டிஸ்கார்ட் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கேம்பெயினில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கவே முடியும், ஃபேன் கிளப் கேம்பெயினில். ஸோ இதெல்லாமே மஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா எல்லாமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் கிளப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படின்னா டீஃபால்ட்டாக அங்கேயே ஃபேன் கிளப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்த உடனே உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்பி நெட்ஒர்க்கு சுவிச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா
கிளைம் ஃபேன் பாஸ் நவ் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், உங்ககிட்ட ப்ரொஃபைல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இது மின்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் ப்ரொஃபைல் எப்படி மின்ட் பண்ணுறது இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ நீங்கள் ப்ரொஃபைலாக மின்ட் பண்ணியிருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர்டு யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்க அவங்களுடைய ஹேண்டில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இதில் கிரிப்டோ நவீன் அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்ணிக்கோங்க, எதுவுமே தேவையில்ல, கிரிப்டோ நவீன் மட்டும் சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ஃபேன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எனக்கு 200 ஃபேன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து மஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் எக்ஸட்ரா பை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு எத்தனை டிக்கெட் உங்களுக்கு ஃபேன் பாஸில் வச்சுருக்கீங்களோ அத்தனை டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய யூசர்ஸ் இருக்குங்க, 1 லாக் யூசர்ஸ்க்கு மேலே லிங்க் 3 சைபர் கனெக்ட் ஈகோ சிஸ்டமில் இருக்காங்க. உங்களுடைய பாசிபிலிட்டிஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டரான விஷயம். நீங்கள் ரெஃபர்டு அண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும், 0.2 பிஎன்பி ஃபீ கேட்பாங்க. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஹேண்டிலோட சேர்த்து .cyber அப்படின்ற என்எஃப்டி டொமைன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மின்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரெஃபர் ஆட் யூஸ் பண்ணதுனால. நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியோ அப்படிலாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தோ நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து மோர் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைபர் கனெக்டுடைய ட்விட்டரில் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வெஸ்ட்டு டோக்கன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1000 வெஸ்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 20,000, அது வந்து ஒவ்வொரு வெஸ்ட்டுக்கு உங்களுடைய நம்பர் ஆஃப் வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 10+ மேலே இருந்தால் தான் மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். மினிமம் 500 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு 10+ வெஸ்ட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா. நீங்கள் இன்னும் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். தென் வந்து நீங்கள் சைபர் கனெக்ட் ஈகோ சிஸ்டமில் வந்து ட்விட்டரில் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்விட்டரில் வந்து லைக் பண்ணிவிட்டு ரீட்வீட் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. சத்தியமாக இல்லை, நான் வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டேன், நான் சும்மா செக் பண்ணி காட்டேன். பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எலிஜிபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் காட்டிடும், நீங்கள் எலிஜிபிள் இல்லைனா மேலே இந்த மாதிரி வந்துடும், ரெக்யர்மெண்ட் நாட் மீட் அப்படின்ற மாதிரி வந்துடும். தென் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, மினிமம் 20 பாயிண்ட்ஸ் டு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் லைக், அதுக்கப்புறம் லைக் ஏ போஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு சம் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் பேசிக் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய ட்விட்டரில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலெக்ட் அண்ட் எசன்ஸ் என்எஃப்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு வெஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு வெஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி 200 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி தான் ஃபேன் பாஸ் கிளைம் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு டெய்லி போஸ்ட் அவங்க வந்து போஸ்ட் போடுவாங்க, லிங்க் 3 ஈக்கோ சிஸ்டமில் போஸ்ட் போடுவாங்க, அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே 200 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வெஸ்ட்டாவது நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு 200 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் 500 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் மேலே ரீச் பண்ணதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் டேபுக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, என்கேஜ்மெண்ட் பக்கத்துலேயே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக்கெட்ஸ் பை பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எத்தனை நம்பர்னு சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஷோவாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா மார்ச் 16, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, இத்தனை நாள் வரைக்கும் ரன் ஆகும். நீங்கள் வந்து டெய்லி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு டிக்கெட் பை பண்ணிக்கோங்க. நான் முன்னே சொன்ன போலவே தான் 50,000 வின்னர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 63,000 டிக்கெட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு பை பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி உங்களுடைய ஹேண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹேண்டில் வச்சு அவங்க பாஸ் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய டிக்கெட் பை பண்ண பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.